வணக்கம். எலக்ட்ரானிக் ஸ்டெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ, இப்போ ஒரு யூனிட் ஒன்று வச்சுருக்கோம், ஒரு மினி யூபிஎஸ் ஆர் இன்வெர்ட்டர். இதை வந்து இப்போ பிரித்து பார்க்க போகிறோம். உள்ளே எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த சுவிட்ச் கனெக்ஷன் எப்படி இருக்குது, உள்ளே என்ன போர்டு, வாட் டைப் ஆஃப் பேட்டரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் டெமோ காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. அதாவது ஒவ்வொரு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுவேன், ஒவ்வொரு பட்டனையும் ப்ரெஸ் போது தான் அவுட்புட்டில் ஒவ்வொரு லோடு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்ல பிரைட்னஸ் இருக்குது. நாம் இதில் வந்து ஒரு எல்இடி பல்ப், 4 பல்ப் லோட் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். கூடவே இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே இருக்குது. இந்த டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு ஒரு எஸ்எம்டி எல்இடிஸ் எல்லாம் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. நல்ல பிரைட்னஸ் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் அவசியம் தேவையான ஒரு யூனிட். இதை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இதே மாதிரி நாம் ஒன்று அசம்பிள் பண்ணலாமா? அசம்பிள் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கைட்லைன்ஸ் தான் இதில் நான் கொடுத்துட்ருக்கேன். இது சர்வீஸ் கண்டிப்பாக வரும், ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும். போய் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக இதில் ட்ரபுள், ஒரு எலக்ட்ரானிக் கூர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரபுள் வரத்தான் செய்யும். வராத மாதிரி யாரும் தயாரிக்க முடியாது. ஓகேங்களா? சும்மா சொல்லலாம், ஆனால் கண்டிப்பாக ஃபால்ட் வரும். வந்தால் எப்படி சர்வீஸ் பண்ணுறது, சரி செய்கிறது எப்படி, யார் வேணால் படிக்கலாம், யார் வேணால் தெரிஞ்சுக்கலாம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஓகேங்களா? புரிஞ்சுக்கிறது மட்டும்தான், புரிய வைக்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். அதனால தான் ட்ரைனிங் இன் தமிழ். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, இந்த சேனலில் நான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பல்ப் லோடு கொடுத்துருந்தேன். இப்போ நான் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் இருக்குது, சார்ஜர் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனால் இது சார்ஜ் ஏறுமா, மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, லேப்டாப் சார்ஜ் பண்ண முடியுமா? லேப்டாப் மட்டும் சார்ஜ் பண்ணனா பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த யூனிட்டை பிரித்து பார்க்குறேன். பிரித்து பார்க்குறதுக்கு முன்னாடி, நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அதன் மூலிமா நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? இந்த இப்போது நான் இந்த பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். மொபைல் சார்ஜ் ஏறுதா பார்க்கலாம். இப்போது ப்ரெஸ் பண்ணிட்டேன், பாருங்கள் மொபைல் ஆன் ஆயிடுச்சு. அதாவது தட் மீன்ஸ் சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஓகேவா? அப்போது மொபைல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேப்டாப்புக்கு சார்ஜ் பண்ண, வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ், ஏதாவது கேட்ஜெட் இருந்துச்சு இந்த மாதிரி சார்ஜிங் பண்ணி யூஸ் பண்ணணும், ஒரு ப்ளூடூத்து சம்திங் சம்திங், எல்லா எலக்ட்ரானிக் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு யூனிட் இருந்தால் போதும், 4 அவுட்புட் எடுத்துக்கலாம். இதனுடைய பவர் வந்து 45 வாட்ஸ்லேருந்து 60 வாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மொத்த ரோட்டில் என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட 75% மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? நம்ம இந்த யூனிட்டை இப்போ நம்ம டிட்டாச் பண்ண போகிறோம், பிரித்து பார்க்க போகிறோம், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம், இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல யூனிட்டு இதில் ஒவ்வொரு காமன்ஸும் ஒரு டிஸ்கிளைடாக உட்காந்துருக்கும். இது வந்து ஒரு பிளேட்டு, இதை பிரிச்சிடலாம். பாருங்கள் இவ்வளோ தான், இதுதான் சர்க்கியூட், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்க்கியூட். இதுக்குள்ளே பேட்டரி இருக்குது, நான் அதை ஓப்பன் பண்ணி வச்சிட்றேன். இது வந்து ஒரு எஸ்எம்டி, ஒரு டிஸ்பிளே வந்து இதில் ஃபிட் பண்ணியிருக்கு. இது தனியாக மார்க்கெட்டில் கிடைக்கிது. வேணும்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம தனியாக ஒன்று வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல சிம்பிளாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய சுவிச்சஸ் தான் எல்லாமே. சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ சுவிச்சஸ் இருக்குது. நம்ம எந்த சுவிட்சு வேணாலும் அக்கார்டிங் டு பேனல், பேனலுக்கு தகுந்த மாதிரி புஷ் டைப்லையா, ஸ்லைட் டைப்லையா, அந்த மாதிரி டைப்பில் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாடுல் தனியாக இருக்குது. இந்த மாடுல் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே எல்இடி ஸ்ட்ரிப்பு மார்க்கெட்டில் இருக்குது, அதை வாங்கி பேஸ்ட் பண்ணால் கூட போதும், ஒர்க் பண்ண வச்சிடலாம். கொஞ்சம் செலவை சுருக்கிக்க முடியும். ஓகேவா? இது வந்து டிஸ்பிளே மோடு, எந்தெந்த எல்இடி என்னென்ன மோடில் வேலை செய்யுது மோட் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் இப்போ இந்த பட் எல்இடி இருக்கு இல்லையா, இந்த எல்இடியில் ஃபஸ்ட்டு எல்இடி வந்து மெயின்ஸ் ஆன் இருக்குது, யூபிஎஸ் ஆன் இருக்குது, சார்ஜிங் இருக்குது, ஓவர் லோடு, பேட்டரி லோ ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இண்டிகேட்டர், இப்படியெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? இப்போ இதைத்தான் என்ன பண்ண போகிறோம், இப்போ லைட்டாக பிரிக்கிறோம். இது பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பேட்டரி இருக்கு இல்லையா, இந்த பேட்டரியோடைய இந்த கிளிப் இருக்கு இல்லையா, நெகட்டிவ் கிளிப் அண்ட் பாசிட்டிவ் கிளிப் ரெண்டையும் நம்ம பிரிச்சிட்றோம்.
இப்போ சர்க்கியூட் விட்டு ஐசோலேட் ஆயிடுச்சு, பேட்டரி ஐசோலேட் ஆயிடுச்சு, தென் பேட்டரியை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் சைடில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது, இந்த ஸ்க்ரூவை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதன் மூலமா என்னது, அந்த பேட்டரியை வந்து நம்ம ஈஸியாக நம்ம வெளியே எடுத்துடலாம். அதுக்காக எதுக்காக டிட்டாச் பண்ணி காமிக்கிறேன்னா, நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக டிட்டாச் பண்ண முடியும், இந்த பேட்டரியை இதிலிருந்து வெளியே எடுத்துடலாம். இது எக்ஸாக்டாக பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரியோடைய ஆம்பியர் எவ்வளோ அப்படின்னு கேட்டால், இது வந்து 12 வோல்ட்டு, ஓகேங்களா, 12 வோல்ட் இருக்குது. இதில் 7 ஆம்பியர் அல்லது 10 ஆம்பியர் இதுக்குள்ளே இருக்குது, மாடல் இருக்குது, மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கிது, எல்லா கடையிலையும் இன்வெர்ட்டரையும் வாங்கிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் ரெட் பிளாக் ரெண்டு ஒயரையும் ஐசோலேட் பண்ணிவிட்டேன். இப்போ விசிபிளாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு போர்டு இருக்குது, ஒரு சர்க்கியூட் போர்டு இருக்குது, ஓகேவா, சர்க்கியூட் போர்டு இருக்குது. கூடவே இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஹோல்டர் ஒன்று இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஹோல்டர் இருக்குது, டாப்பில் ஒரு பல்ப் ஒன்று இன்சர்ட் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா. சரி, இப்போது இந்த போர்டு இருக்கு இல்லையா, பார்த்தா புரியுது இல்லையா உங்களுக்கு, ஒரே ஒரு போர்டு இருக்குது. தட் மீன்ஸ் அந்த போர்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். எஸ் லைக் திஸ், இந்த மாதிரி ஒரு டயக்ராம், இதுதான் அந்த போர்டோட டயக்ராம். இப்போது இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், பட் இதில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு வச்சுக்க, என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு கேட்டால், இந்த 4 லோடு இருக்கு இல்லையா, 4 லோடில் ஏதாவது ஒரு லோடு வேலை செய்யலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வரும். அதாவது 4 அவுட்புட் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு அவுட்புட் வரலன்னு செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல ஒரு பழுதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த ப்ராடக்ட்டை பற்றிய சர்வீஸ் பற்றிய நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பார்க்க தெரியணும்னு சொல்லியிருக்கேன், ஓகே. முதல்ல என்ன கம்ப்ளைண்ட், ஃபஸ்ட்டு ஒன்று நேச்சர் ஆஃப் த கம்ப்ளைண்ட், நேச்சர் ஆஃப் த கம்ப்ளைண்ட், நேச்சர் ஆஃப் த ஃபால்ட், அது வந்து உங்களுக்கு தெரியணும். நேச்சர் ஆஃப் த ஃபால்ட்டு ஒன்று என்ன பண்ணணும், ஒன்று வந்து முதல்ல மாடல் நம்பர் தெரியும், கிவன் மாடல் இது என்னன்னு தெரியணும். டிவியாக இருந்தால் என்ன கம்பெனி டிவி அப்படின்னு தெரியணும் இல்லையா, கண்டிப்பாக தெரியணும். என்ன யூனிட் பிரிக்கணும்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, என்னென்ன தெரியாமல் பிரிக்கக்கூடாது. அதுக்காக கிவன் மாடல் இது, தென் ரெண்டாவது நேச்சர் ஆஃப் த ஃபால்ட்டு, நேச்சர் ஆஃப் த ஃபால்ட் இது என்ன பழுதுக்காக நமக்கு வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், புரியுங்களா. அப்படி வந்ததுன்னா அந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ டெட்டுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துன்னா பேச்சுமில்ல மூச்சுமில்ல இல்லையா, எந்த அவுட்புட் வரல அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு அவுட்புட் வரலைன்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு தான் நேச்சர் ஆஃப் த ஃபால்ட்டு. என்ன கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்துன்னு கஸ்டமர் நம்ம சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம், ரெண்டாவது சஸ்பெக்டட் ஸ்டேஜ் சந்தேகத்துக்குரிய பகுதி, பழுதிற்காக கொடுக்கப்பட்ட பொருள், அந்த ப்ராடக்டோடைய பேர் மாடல் நம்பர் எல்லாமே தெரியணும், ஓகே. நேச்சர் ஆஃப் த ஃபால்ட் என்ன பழுதுக்காக வந்திருக்கு அது சொல்லணும், கஸ்டமர்கிட்ட கேட்கணும், இல்லைனா உங்களுக்கு தெரியணும். மூணாவது சந்தேகத்திற்குரிய பகுதி, சஸ்பெக்டட் ஸ்டேஜ். அடுத்து 4 என்ன முக்கியம் இதுதான், என்னது ஃபால்ட் ஃபைண்டிங், ஃபால்ட் ஃபைண்டிங் ப்ரொசீஜர், பழுது நீக்கும் வழிமுறை உங்களுக்கு தெரியணும், பழுது நீக்கும் முறை உங்களுக்கு தெரியணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியணும், ஓகே. அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிசல்ட் கிடைக்கும், இதுதான் முக்கியம். ஃபைனலாக இந்த ரிசல்ட் வரணும்னா உங்களுக்கு இந்த 5 தலைப்பையும் மனசில் பதிய வச்சுக்கணும். கிவன் மாடல், எந்த ப்ராடக்ட் வந்தாலும் சரி, மாடல் தெரியணும், நேச்சர் ஆஃப் த கம்ப்ளைண்ட் தெரியணும், சந்தேகத்துக்குரிய பகுதி தெரியணும், பழுது நீக்கும் முறை தெரியணும், செயல், தென் அதுக்கப்புறம் ரிசல்ட், கண்டிப்பாக வந்துடும் ரிசல்ட், குட் ரிசல்ட் வரணுன்னா இதெல்லாம் தேவை. என்னன்னே கேட்க மாட்டாங்க, செட்டை வாங்கினோன்னு பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த மாதிரிலாம் பிரிக்கக்கூடாது. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ண தெரியணும், ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா. சரி, இப்போ மறுபடியும் வருவோம், ஒரு அவுட்புட் ஒர்க் பண்ணலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல இது தான் சொல்கிறேன், சந்தேகத்துக்குரிய பகுதி என்ன அப்படின்னா, ஒன்று பவர் சப்ளை சர்க்கியூட் இப்படிலாம் இருக்கு இல்லையா, இதில் என்னென்னா ஒரு அவுட்புட் ஒர்க் பண்ணினா சந்தேகம் என்னென்னா அந்த அவுட்புட் சம்மந்தப்பட்டது மட்டும்தான், அதாவது பேட்டரி ஓகே இன்வெர்ட்டர் ஓகே. ஏன்னா ஒரு பல்ப் எரியுது இல்லையா, ஒரு பல்ப் எரிஞ்சாவே இன்வெர்ட்டர் ஓகே, ஒரு பல்ப் எரிஞ்சாவே பேட்டரி ஓகே, முக்கியமாக ரெண்டு தான் மெயின். சர்க்கியூட் போர்டில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, அப்போ என்ன அர்த்தம், அவுட்புட்டில் வர கனெக்ஷனில் தான் எங்கேயோ ஒயர் விட்டுருக்கணும் அப்படின்னு பார்க்க தெரியணும். நான் சிம்பிளாக ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது என்ன சொல்லுவோம், இந்த இன்வெர்ட்டரை ஆன் பண்ணோடனே
பல்ப் ஒரு 10 நிமிஷம் எரிஞ்சு உடனே ஆஃப் ஆயிடுது. முதலெல்லாம் 4 மணி நேரம் எரிஞ்சிச்சு, ஆனால் 5 நிமிஷத்தில் ஆஃப் ஆயிடுது அப்படின்னு கேட்டாவே என்ன அர்த்தம், 1 நிமிஷம் இன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணினா கூட இன்வெர்ட்டரில் கூட சர்க்கியூட் போர்டு வந்து ஓகே, அதில் கம்ப்ளைண்ட் கிட்டத்தட்ட இல்லை. சஸ்பெக்டட் பேட்டரி பவர் சப்ளை, இந்த பவர் சப்ளை கொடுத்து பேட்டரி கொடுத்து தான் பார்க்கணுமா இந்த டெர்மினல் அப்படின்னு கேட்டால், இல்லை உங்ககிட்ட ஒரு ரெகுலேட்டட் எலிமினேட்டர் ஒரு பவர் சப்ளை 12 வோல்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த 12 வோல்ட் அதில் கொடுக்கலாம், 1 வோல்ட் 2 வோல்ட் முன்ன பின்ன இருக்கலாம், ஒன்றும் ஆகாது. கொடுத்தா உடனே இன்வெர்ட்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி வேலை செஞ்சிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், பவர் சப்ளை தான் ஃபால்ட்டு, தட் மீன்ஸ் பேட்டரி தான் ஃபால்ட்டு, பேட்டரி வீக்காக இருக்கலாம், பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும். சரி, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த பேட்டரிக்கு பவர் ஆன் பண்ணும்போது ஏசி இன்புட் கொடுக்கும்போது இந்த பேட்டரிக்கு சஃபிஷியன்ட் வோல்ட் வருதான்னு பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சர்க்கியூட் தியரி இல்லையா. இப்போது இந்த சர்க்கியூட் தியரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்க போகிறோம். நான் சிம்பிளாக ஒரு கம்ப்ளைண்ட் தான் சொல்லியிருக்கேன், இந்த படத்தில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இல்லையா. இந்த எல்லோ கலர், அது தட் மீன்ஸ் ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து ரிலே. இந்த இடத்துல இருக்குது ஒரு இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர், இந்த இடத்துல இருக்கு இல்லையா அந்த ஹீட்சிங் பிளேட்டில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மாஸ்பெட், பவர் மாஸ்பெட் இங்கே இருக்குது ஓகேங்களா. இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு ஹீட்சிங் பிளேட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வேரியபிள் ரெகுலேட்டர், டிசி வோல்ட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய. ஆனால் இந்த இடத்துல ஃபிக்ஸட் வோல்ட் ரெகுலேட்டர் LM317, ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு வீடியோ, நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை நியூ கமரா இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ரெகுலேட்டர் இருக்குது, ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் இருக்குது ஓகேவா, இதெல்லாம் சர்க்கியூட்டுக்குள்ளே இருக்குது. இது ரெண்டும் ஐசி இருக்குது, ஒரு ஐசி கம்பேரட்டர், ஒரு ஐசி வந்து டிரைவர் ஆசிலேட்டர், இந்த மாஸ்பெட்டை ட்ரைவ் பண்ணக்கூடிய அளவுக்கு. நம்ம மறுபடியும் சர்க்கியூட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம், ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ இது சிம்பிளாக, இந்த இடத்துல சாக்கெட் பார்த்தா இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்குது, இங்கே ஒரு சாக்கெட் இருக்குது, இங்கே ஒரு சாக்கெட் இருக்குது. நம்ம இது போர்டை வெளியே எடுத்துடலாம். சரி, வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜிங் சர்க்கியூட் எப்படி வேலை செய்யுது. 230 வோல்ட் கொடுக்குறோம், அந்த வோல்ட் என்ன செய்யும், எந்தெந்த மாதிரிலாம் மாறுதல் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சர்க்கியூட் வைஸ் நான் பார்க்க போகிறோம் ஓகேவா. பாருங்கள், இதுதான் ஒரு சர்க்கியூட், இதுதான் ஒரு சர்க்கியூட். 6 வோல்ட் அல்லது 12 வோல்ட் லெட் ஆசிட் பேட்டரி சார்ஜர்ஸ் யூனிட் LM317, இந்த ஐசி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்கியூட். இதில் பார்த்தவே உங்களுக்கு தெரியுது, ஏற்கனவே நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நியூ கமர்ஸ் யாராக இருந்தால் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே ஃபாலோயிங்கில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சரி, ஆஃப்லைன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சரி, நான் சொல்கிற ஒவ்வொரு வீடியோவும் புரிஞ்சுக்கங்க, படிங்க. சர்வீஸ் ப்ரொவைடர் சந்தேக டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இது உங்களுக்கான சேனல், உங்களுக்கான பயிற்சி ஓகேவா. இப்போது நாங்கள் சேனல் மட்டும் ப்ரொவைட் பண்ணல, உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் மூலிமா வேரியஸ் எலக்ட்ரானிக் கோர்சஸ்லாம் நடத்திட்டுருக்கோம். சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி டிவி ட்ரைனிங், எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, பைப் அண்ட் ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் ட்ரைனிங் இருக்குது, தனியாக யூபிஎஸ் பவர் சப்ளை மட்டும் பார்க்குறதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது. இன்னும் வெவ்வேறு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் கிளாஸஸ்லாம் இனிமேல் ஃபியூச்சரில் உங்களுக்கு அளிக்க போகிறோம் ஓகேங்களா. அப்போது என்டையர் எலக்ட்ரானிக்ஸ் ரேஞ்சுக்குள்ளேயுமே யார் வேணாலும் சர்வீஸ் பண்ண முடியும். பட் இதெல்லாம் பண்ணணுன்னா கொஞ்சம் பேசிக் நாலேஜ் வேணும், எடுத்துனியே ஒரு சர்க்கியூட்டுக்குள்ளே போக முடியாது. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ், தட் மீன்ஸ் ப்ராஜெக்ட் டிசைனிங்னு ஒரு கோர்ஸு. 30 நாள் ட்ரைனிங், டெய்லி 1 மணி நேரம். அதில் நீங்கள் ஒரு 10 ப்ராஜெக்ட் மினி ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும், 10 செகண்ட் வர மாதிரி வீடியோவோட, அவ்வளோதான். கண்டிப்பாக 1 மந்த் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இன்ஜினியராக உருவாக முடியும் கன்ஃபார்மாக. ஏன்னா அந்த 10 ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட எல்லா காமன்ஸும் யூட்டிலைஸ் பண்ணுறது எப்படி, ஒர்க்கிங் பிரின்சிபிள், எவ்ரி திங் தெரிஞ்சுக்குவோம் ஓகேங்களா. படிப்பு தேவையில்லை, வயசு வித்தியாசம் தேவையில்லை, யார் வேணாலும் சேரலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், மேற்கொண்டு நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகே. படி சர்க்கியூட்டுக்குள்ளே போகலாம். இப்போது ஏசி மெயின்ஸ் கார்டு இருக்குது, ஒரு சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, ஒரு ஏசி ஃபியூஸ் இருக்குது, தென் ப்ரைமரி, தென் செகண்டரி. இதில் வரக்கூடிய அவுட்புட் எவ்வளோ வோல்ட் அப்படின்னு, இதில் 15 வோல்ட்னு போட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 0.15, இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கிது, நம்ம அசம்பிள் கூட பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சர்க்கியூட்டை வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த சர்க்கியூட் தான் எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் மைசெல்.
ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்மளால 10 நிமிஷத்தில் அந்த ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். லேட் ஆகவே ஆகாது, லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஒரு காம்போனன்ட்ஸ் கிடைக்கலைன்னா கூட அந்த காம்போனன்ட்ஸுக்கு வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணலாம், அதுதான் அந்த டெக்னிக்கல் ஓரியன்ட். அது பில்டப் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ LM317 இது ஒரு ஐசி. இந்த ஐசி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். LM317 இதுதான் ஐசி. இந்த ஐசியில் வந்து 1வது பின் வந்து அட்ஜஸ்ட், 2வது பின் வந்து அவுட்புட், 3வது பின் வந்து வோல்டேஜ் என், 3 பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? பார்த்தா டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கும், பட் இது பக்கா பவர் சப்ளையில் வரக்கூடிய, நிறைய பவர் சப்ளை வரக்கூடிய ஒரு ஐசி. அதனால தான் இந்த ஐசியை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த ஹீட் சிங் பிளேட் இருக்கு இல்லையா, இந்த ஹீட் சிங் பிளேட்டுக்கும் பின் நம்பர் 2க்கும் தொடர்பு இருக்கும், கண்டினியூட்டி இருக்கும். ஒன்று, இந்த ஹீட் சிங் பிளேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா செகண்ட் பின்னை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த LM317 இதில் 0 வோல்ட்லேருந்து 32 வோல்ட் வரைக்கும் டிசி வோல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் 1.2 வோல்ட்லேருந்தே. ஓகேங்களா? இதை வந்து ஃபிக்ஸட் வோல்டேஜ் ரெகுலேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இந்த ஐசிக்குள்ளே ஒரு 18 வோல்ட் கொடுத்து 12 வோல்ட், 5 வோல்ட், எவ்வளோ வோல்ட் வேணுமோ அவ்வளோ வோல்ட்டு எடுத்துக்கலாம். அதுதான் இந்த மெயின். இதில் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ், கான்ஸ்டன்ட் கரண்ட், சிசி சிவி ரெண்டுக்கு பெஸ்ட்டு இந்த LM317. ஓகேவா? இந்த LM317 பின் நம்பர் கான்ஃபிகரேஷன் இப்படி எடுத்துக்கலாம், நீங்கள் நெட்டில் கூட எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை, 1வது பின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, எது அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த பின்னாதனுடைய 1வது பின்னுடைய வோல்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இதில் வர்ற அவுட்புட் வோல்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஐசினுடைய 3வது பின் வந்து அன்ரெகுலேட்டட் டிசி இன்புட், 2வது பின்னில் ரெகுலேட்டட் கான்ஸ்டன்ட் டிசி அவுட்புட். ஓகே, இதை வச்சு ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். பாருங்கள், இது ஒரு வேரியபிள் ப்ராஜெக்ட். இப்போது 32 வோல்ட் இன்புட் கொடுத்து நம்ம எவ்வளோ வோல்ட் வெளியே எடுக்கல அப்படின்னா 1.2 வோல்ட்லேருந்து 30 வோல்ட் வரைக்கும் அவுட்புட் வேரி பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி? இந்த இடத்துல ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குது, இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இந்த வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட எலக்ட்ரானிக்கில் வரக்கூடிய சோமனி கேட்ஜெட் இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தேவையான ரிக்கமெண்ட் வோல்ட்டை இந்த ஒரு ஐசி வச்சுட்டே கொடுக்க முடியும். எதுக்காக இந்த ஐசி பற்றி நடத்தியிருக்கேன்னா, இந்த போர்டில் இந்த ஐசி வருது LM317. இப்போ நம்ம இன்வெர்டர் பற்றி படிச்சுட்ருக்கோன்னா முதல்ல ஃபஸ்ட்டு பிகினிங் அந்த சார்ஜிங் எப்படி ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வீடியோ. ஓகே, இப்போ தான் இன்புட் கொடுத்துருக்கேன், 3வது பின் வந்து இன்புட்டு, 1வது பின் அட்ஜஸ்ட்டு, 2வது பின் அவுட்புட்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு சிம்பிள் டயக்ராம், நீங்களே அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். வேரியஸ் எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், பர்டிகுலரே ஆம்பிளிஃபையர் கூட யூஸ் பண்ணுங்கள். குவாலிட்டி நல்லாயிருக்கும், நல்ல பாஸ் வரணும். பாஸ் மீன்ஸ் நல்ல பேஸ் வரணும் அப்படின்னா, பாஸ் தான் எப்படி வச்சு பேஸ்னு மாறிடுச்சு. ஓகே ஓகே, இது இருந்துன்னா ஒர்க் பண்ண முடியும். இப்போ நம்ம சர்க்கியூட்டுக்குள்ளே பார்க்கலாம். சர்க்கியூட்டில் எப்படி பார்க்கலாம், இப்போது பாருங்கள், இதுதான் சர்க்கியூட், சார்ஜர் சர்க்கியூட். இதுதான் இந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய, இந்த போர்டில் இருக்கக்கூடிய சர்க்கியூட். அதாவது இந்த போர்டு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து போர்டு. இந்த போர்டை பற்றி எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் சொல்லித்தரப்போகிறேன் உங்களுக்கு. நீங்களே சொந்தமாக அசம்பிள் பண்ணுங்கள் இந்த இன்வெர்டரை. ஒவ்வொரு வீட்டுக்கும் இது அவசியம் தேவை, நீங்களே அசம்பிள் செய்யலாம்னு சொன்னதே காரணம் அதுதான். ஓகே, இந்த போர்டு ரெடிமேடாக மார்க்கெட்டில் கிடைக்கிது. இந்த போர்டு மட்டும் இருந்தால் போதும், பேட்டரி உங்கள்கிட்ட எந்த பேட்டரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-வீலர் 4-வீலரில் செல்ஃப் எடுக்காத பேட்டரி இருந்தால் கூட அதை நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளிஃபையாக. இந்த கேபினெட்டு கூட தேவையில்லை, நமக்கு வேணும் அப்படின்னு நசிச்சுனா மட்டும்தான் கேபினெட் லுக்காக வேணும். இல்லைனா ஓப்பன் ஏர்லேயே வச்சுக்கலாம், இல்லை மரப்பெட்டியில் ஒரு அட்டை பெட்டியில் கூட நம்மளால் வைக்க முடியும். நமக்கு தேவை வந்து ப்ராஜெக்ட் ரெடி ஆகணும், ப்ராஜெக்ட் அவுட்புட் வரணும். ஃபஸ்ட்டு ஒன்று அசம்பிள் பண்ணிக்கும் போது காஸ்ட்டு, ஐடியா, டைம் எல்லாமே நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் பண்ணலாம். மெல்ல மெல்ல ஒரு தொழில் இதில் பண்ண முடியும். இல்லை எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம், ரெடிமேடாக இருந்தால் போதும்னு சொன்னால் கூட என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நீங்கள் எங்கிட்டிருந்தே டைரெக்டாக வாங்கிக்கலாம். வித் பேட்டரி, வித்தவுட் பேட்டரி யூனிட் வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, இதுதான் இந்த சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் வரக்கூடிய வோல்டேஜ் ரெகுலேட்டர் பற்றி தான் இப்போ நடத்திட்டுருக்கேன். பாருங்கள், இதுதான் சார்ஜர். ஓகேவா? இதில் டிசி இன்புட் கொடுக்குறோம், இந்த இடத்துல 18 வோல்ட் கொடுத்துருக்கோம் டிசி கொடுக்குறோம், இந்த இடத்துல 12 வோல்ட் பேட்டரி, இந்த இடத்துல 12 வோல்ட் பேட்டரி இருக்குது. இதை சார்ஜ் பண்ணணுன்னா இந்த ஐசி யூஸ் பண்ணிக்கலாம், LM311. இதில் இருக்கிற சேம் காமன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் என்ன பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்டில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்டில்
ஒரு 10K கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த சர்க்கியூட்ல கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளோதான். ஒரு டிரான்சிஸ்டர் வந்திருக்கு BC140 அல்லது BC548 547 ஈக்குவலண்ட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது பின் நம்பர் 3 இன்புட் ஓடுறது, பின் நம்பர் 2 அவுட்புட் ஓட்டு வருது. இது ஒரு பொட்டென்ஷியல் டிவைடர் நெட்ஒர்க்கு. இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ், வேரியபிள் ரெசன்ஸ் 220 ஓம்ஸு. இது வேரி பண்ணுறது மூலிமா என்ன பண்ணோம், 1வது பின்னுடைய வோல்ட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா, அது மட்டும் இல்லை, இந்த டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த டிரான்சிஸ்டர் மூலியமாக தான் இந்த 1வது பின் வந்து கிரவுண்ட் ஆகிருக்கு. இது ஒரு பொட்டன்ஷியல், இது வந்து CLR கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர், 0.56 ஓம்ஸ் கலர் கோடு தெரியும் நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். இதில் இருக்குது. அப்போது இந்த டிரான்சிஸ்டர் மூலியமாக என்ன ஒன்று, எக்ஸஸ் வோல்ட் வந்தால் கூட என்ன பண்ணோம், மேனேஜ் பண்ணி கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் கரண்ட் கன்ஃபார்ம் வரும். இது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் இந்த BC140 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி இந்த போர்டு. ஓகேவா, இந்த சர்க்கியூட்டில் இருக்குது, நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, சரி. இது இல்லாமல் வேறு என்ன சர்க்கியூட் இருக்குது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இன்னொரு சார்ஜிங் சர்க்கியூட், இதுவும் அதேமாதிரி ஒரு யூனிட்டில் வருது சர்க்கியூட்டு, சோலார் சார்ஜர் சர்க்கியூட். ஏன் அப்படி சோலார் சார்ஜர்னு சொல்லியிருக்கேன், சர்க்கியூட் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா. ஓகே, இந்த யூனிட்டில் நீங்கள் இன்புட் கொடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம், பேட்ரி கொடுத்து சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, எக்ஸ்டர்னலாக பேட்ரி கொடுத்து கூட சார்ஜ் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸு சொல்லியிருக்கேன், சோலார் பேனல் இருந்ததுன்னா சோலார் பேனலில் வர அவுட்புட் வோல்ட்டை கூட கொடுத்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரியை. ஏன்னா இனி ஃபியூச்சரில் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், சோலார் பேனல் பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ராஜெக்ட்டுமே இனி வரும். கிட்டத்தட்ட இப்போயே வந்துருச்சு, கிட்டத்தட்ட வெரி ரிமோட் பிளேஸில் கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கோம். பாருங்கள், சோலார் பேனல் ஒரு 12 வோல்ட்டு ப்ளஸ் மைனஸ் இதில் உள்ள வருது. இந்த இடத்துல ஒரு பிளாக்கிங் டயோடு ஒன்று கொடுத்துருக்கு. ஓகேவா, இந்த டயோடு வழியாக டிசி உள்ளே போகும். ஒருவேளை இந்த சோலார் பேனலில் இருக்கிற ப்ளஸ் மைனஸை நீங்கள் மாற்றி கொடுக்குற சூழ்நிலை வந்தாலும் வரலாம். அப்படி வரும்போது ஃபெயிலியர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டயோடு கொடுத்துருக்கு. ஆம்பியர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா IN4007 பதிலாக IN5400 IN5408 ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். 6 ஆம் டயோடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இது LM சர்க்கியூட்டு. இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதில் பின் நம்பர் வந்து 3 இன்புட்டு இல்லையா, 1 அட்ஜஸ்ட்டு 2 அவுட்புட்னு சொல்லியிருக்கோம். இதில் என்ன மாடிஃபிகேஷன் மாடல் இருக்குது அப்படின்னு கேட்டால், இதில் ஒரு ஜீனர் டயோடு வந்திருக்கு. ஓகேவா, இந்த ஜீனர் டயோடை வச்சு இதை கண்ட்ரோல் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றிய வீடியோ நாளைக்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, நாளைக்கு இது கண்டினியூஷனில் இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் அனேமாக எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுக்கும் போதெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க, எடுத்து வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு நீங்களே ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு கிளாஸில் உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.